ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 11th மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அதிர்ச்சி தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு. அந்த ஒரு தகவலை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு வீடியோ வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 11th மாணவர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பனிங் பண்ண போகிறாங்களாம். அதாவது பார்த்திங்கன்னா சேர்க்கை நடக்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சயின்ஸ் குரூப் அந்தந்த குரூப்புக்கு வந்து ஒரு சேர்க்கையாக நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50 கொஷின், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி வந்து 50 கொஷின்ஸ் வந்து இருக்குமா. ஒன்வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி, ஏபிசிடி அந்த ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு, அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரியும், அதில் வந்து இருக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த குரூப்பை கொடுக்க போகிற மாதிரியும் வந்து அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து இப்போ தமிழக அரசுலேருந்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியை கொடுக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி ஒன்று எக்ஸாம்ஸ் வைக்க போகிறாங்களாம். கண்டிப்பாக அது எழுதிட்டு உங்களுக்கு தேவையான குரூப்பை வந்து எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 15% தொற்று பாதிப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்தந்த இதுவில் வந்து லிமிட்டடாக தான் வந்து சேர்க்கை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட் கிடைச்சிது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 12th இன்னும் தனித்தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். எல்லா வீடியோவும் மோஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க நண்பா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.